சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு நேரான செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, எந்தெந்த பகுதியில் மழை பெய்வதற்கான வாய்ப்பிருக்கு? தேவபிரியன், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று முழுவதுமே வந்து கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களிலும் குறிப்பா எந்தெந்த இடத்துல அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை இருக்கிறது என்பதை தற்பொழுது அண்மை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் வாலாஜாபாத், காஞ்சிபுரம், திருத்தணி பகுதிகளிலும், சென்னை அமைந்தக்கரை, அயனாவரம், பூவிருந்தம்பள்ளி, அம்பத்தூர் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எழும்பூர், கும்மிடிப்பூண்டி, மதுரவாயல், பெரம்பூர், புரசைவாக்கம், ஸ்ரீபெரம்பத்தூர், திருவள்ளூர், தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகளிலையும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள்ல குறிப்பா இந்தந்த இடங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தேவபிரியன், சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடியும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழை பாதிப்பு என்பது மேலும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த அறிவிப்பு மூலமாக உணர முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சரையாண்டி.